கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. மொழி என்பது வெறும் மொழி அல்ல, அது முன்னோர் வகுத்த வழியாகும். தாய்மொழி என்பது வெறும் அழகல்ல, நம்மை தாங்கி வளர்க்கும் உயிராகும். வழியில் நடப்போம், வண்ணத் தமிழில் வார்த்தை சொல்லி வளர்ந்திடுவோம். தமிழை வளர்க்கும் மக்கள் தொலைக்காட்சிக்கும் வணக்கம் சொல்லி மகிழ்ந்திடுவோம். வணக்கம் நேயர்களே, பன்னிசை வித்தகர்கள் நிகழ்ச்சியிலே இன்று உங்களோடு நாங்கள் நிற்கின்ற இடம் திருவாவூர்துறை. அதில் உங்களை அழைத்து சென்று இருப்பவர்கள் அந்த இடத்தை பற்றியும் அந்த பதிகத்தை பற்றியும் சொல்லப்போகிறவர்கள் பேராசிரியர் வைத்திலிங்கன் அவர்களும், இசைக்கலைஞர் மருத்துவர் டாக்டர் சுந்தரையா அவர்களும். ஐயா வணக்கம். வணக்கம். திருவாவூர்துறை இதை பற்றி பேசினா நீங்கள் மூணு நாட்கள் பேசலாம் குறைந்தபட்சம். ஒவ்வொரு திருத்தலத்தை பற்றியும் அவர் கரைத்து கொடுத்திருக்கிறார். இங்கே நாலடி மேல் வைப்பு என்கின்ற அந்த ஒரு அளவிலே சம்பந்த பெருமான் பாடியிருக்கின்ற பாடல், அதாவது ஐயா அந்த கதையை அழகாக எடுத்து சொல்வார். அவ தந்தையாருக்கு வந்து ஒரு யாகம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பம், அதற்கான பொருள் இல்லை அல்லவா. இவர் சென்று கொண்டிருக்கின்ற இடத்திலே ஒரு இடத்துல வந்து பொருள் இல்லையே என்ற குறையை அவர் தெரிவிக்கிறார் அல்லவா. அப்போது இறைவனிடம் இவர் கேட்கிறார். கேட்ட பிறகு ஆயிரம் பொன் அல்லவா, ஆயிரம் பொன்னை கொண்டு வந்து ஒரு சிவபூதம் பூதகணம் ஒன்று கொண்டு வந்து கொடுக்கிறதா, அதுதான் இந்த பாடல். ஐயா சொல்லுங்க. கவுனியர்க்கு அம்பன் ஆயிரம் கொடுப்பர் போலும். அப்பர் சாமி பின்னால் இதை சொல்கிறார், கவுனியனாராகிய ஞானசம்பந்த பெருமானுக்கு ஆயிரம் பொன் கொடுத்தார். அது அந்த பொண்ணை ஒரு பொற்கிழியில் கட்டி பலிபீடத்தில் வந்து ஒரு பூதம் கொண்டாந்து வைத்து எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயா கவுனியர் என்றால் என்ன? கவுண்டின்ய கோத்திரத்தில் பிறந்தவன். கவுண்டியன், கவுண்டின்யன், கவுனியன், அவர் கவுண்டின்ய கோத்திரம். இந்த கவுண்டின்ய கோத்திரத்து பிராமணர்கள் தமிழகத்திலேயே பிறந்து தோன்றி வளர்ந்தவர்கள், வேற எங்கேருந்து வந்தவர்கள் இல்லை. பார்ப்பான் கவுனியன் விண்ணந்தாயன்னு ஒருத்தன் புறநானூற்றில் இருக்கிறான். அவன் புரபலராகவும் விளங்கினான், புலவனாகவும் விளங்கினான். அப்படி ஒரு புலவன் இருந்தானா அவனுக்கு நம்முடைய நல்வாழ்த்துக்களை தெரிஞ்சு. புலவனும் அந்த திருமகளும் நிலவும் கதிரும் போல் என்பார், இது போனால்தான் அது வரும் என்பார். அப்படிப்பட்ட பெருமை உடையவன் அந்த வம்சத்தில் வந்தவர் அதனால கவுனியன் அப்படின்னு சொல்றேன். இந்த கதையை முடிக்கலையே. கதை கதை வைத்தது, அதை வைத்து தந்தையார் கையில் கொடுத்து யாகத்தை பண்ணுங்கன்னாரு. ஒரு செய்தி பார்க்கணும், யாகத்துக்கு இவரோடும் போகலை. அந்த புண்ணியமானாவது என்ன, பிள்ளாய் யாகம் பண்ண போகிறேன், நீங்கள் இல்லாமல் இப்படி நீர் கட்டாயம் வரணும். பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் அழைப்பு கொடுக்கணும், நீர் வரணும், உங்கள் யாத்திரையெல்லாம் ஒரு இடத்துல முடிச்சுட்டு
தரணும் அழுகி அப்படின்னு சொல்லியிருக்கணும், சொல்லலை. சொல்லலை. இவரும் போக விரும்பலை. ஏன்னா அவர் வழி வேறு, இவர் வழி வேறு. அவர் யாகம் ஹோமம் யஜ்யம் அதோடையே இருந்துட்டார், தன் வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு. அது வீட்டோடு இருக்கிறது. அவரும் மக்கள் வாழ வேண்டித்தான் யாகம் பண்ணுறார், அது வேற. ஏன்னா இவர் அப்படி இல்லை, நேரடியாக சென்று சென்று மக்களை வழிபடுத்துவது இவருடைய வழி. இவர்களுக்கு இவருக்கு கோயில் தான் முக்கியம், அவர்கள் தீ வழிபாடு தான் முக்கியம். ரெண்டு வெவ்வேறான அணுகுமுறைகள் என்பதை இந்த ஒரு நிலையில் பார்க்குறோம். அவர் தடை சொல்லலை, அதுவும் வளரட்டும் ஒரு பக்கத்தில், இதுவும் வளரட்டும். தந்தையாருடைய துயரம் தீர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு மகனுடைய தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை ஒன்று, கடமை சார்ந்த ஒரு நேசத்தை அவர் காட்டுகிறார். இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உனகழல் தொழுதெழுவேன், கடல்தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியன். இதுல ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டா, இவர் கேட்க போறது என்ன கடவுள் இடத்துல, அந்த யாகத்துக்கு பொருள் பொன், பொன் பொன் வேணும். பொன்னை கொடுப்பவள் யார்? நம்ம நம்ம கருத்துப்படி அம்மா மகாலட்சுமி. மகாலட்சுமி, மகாலட்சுமிக்கு உரிய மந்திர பீஜம் இது. ஸ்ரீம் ரீம் 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 ஹரீம் வரும். ஹரீம் ஹரீம் இடரீனும் இடரீனும் தளரீனும் என்ன தூரு நோய் தொடரீனும். அப்போ அந்த அமுதோடு கலந்த நஞ்சையும் நல்லதா இருக்கு. பார்க்கடலில் அமிழ்தம் என்பது பார்க்கடலுடைய இதுவும் வருது. இது ஒரு மந்திர சாஸ்திரத்துல ரொம்ப விருப்பம் உள்ளவர் எனக்கு சொன்னது. இதுவோ எமை ஆளுமாவ ஆளுமா ரீவதென்று எமக்கு இல்லையேல், இது அதுவோ உனதின்னருள் ஆவடு துறை அரணே. இது ஏற்றுக்கொள்ள இவரை ஏற்றுக்கொள்ளலாம் இல்லைன்னு அவர் அது அந்த அணுகுமுறையில் பார்த்துருக்கோம். ரொம்ப அழகாக ஏற்றுக்கொள்ளும்படியாக தான் இருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்து. கேதார கௌளி ராகத்தில் இந்த பாடல் பாடப்பட்டிருக்கிறது. கேதார கௌளி ராகத்தை பற்றி சொல்லுங்கள். இந்த விஷயம் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயம் எனக்கு தெரிஞ்சது. இது ரீம்ங்கிற பீஜம் இருக்கு இல்லையா, கேதார கோளைக்கு முக்கியமான அடிக்கடி ரீ வந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் ஒருவேளை ஜீவஸ்வரம் ரிஷபம். அருமை ஐயா, இது வந்து மனதுக்கு உறுதி கொடுக்கக்கூடிய ஒரு ராகமாக தென்படுகிறது. கேதார கௌளி ராகத்துல நம்முடைய செல்வி கீர்த்தனா இந்த பாடலை பாடியிருக்கிறார், அதை இப்ப கேட்டு மகிழ்வோம். கடல் கடல்
பாட்டு கேட்டோம் இப்போ என்னுடைய கருத்து சரியாகத்தான் இருக்கு. அது மனதுக்கு உறுதி கொடுக்கக்கூடிய ஒரு ராகமா தான் இருக்கு. தெம்பு கொடுக்கும், தெம்பு கொடுக்கும். அந்த இடரிலும் தளரிலும் சொல்லும் பொழுது எனக்கு பாரதியார் ஞாபகம் வர்றார். இதம் தரு மனையின் நீங்கி இடர் மிகு சிறைப்பட்டாலும் பதம் திரு இரண்டும் மாறி பழிமிகுந்து இழிவுற்றாலும் விதம் தரு கோடி இன்னல் விளைந்து என அழித்திட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கலன்னு அது ஞாபகம். இந்த உறுதியை ஒருவேளை அந்த பாடலையும் இந்த ராகத்தில் பாட்டா நல்லா இருக்குமோன்னு தோணுது. அவர் திருஞான சம்பந்தரிடத்தில் ஈடுபாடு உடையவர் பாரதியார். ஐயா திருஞான சம்பந்தரிடத்தில் ஈடுபாடு உடையவர் பாரதியார். பாரதியார் ரொம்ப அருமையாக இருக்கு ஐயா. அப்படியே கொஞ்சம் நமச்சிவாய திருப்பதிகம் சென்று பார்ப்போமா. இந்த பாட்டில் நாலு அடி மேல் வைப்பு, ஆமாம், நாலு அடிக்கு மேலே ரெண்டு ரெண்டு அடியோட அடிஷ்னலாக சேர்த்துருக்கிறார். ஆமாம், அதனால் நாலு அடி மேல் வைப்பு வைத்திருக்கிற ஒரு சொற்கு அதுக்கு அடிகள் அதான் அர்த்தம். இதுவோ எமை. ஆமாம், அப்போ இதுவோ எமையாடுமாறு ஈவதொன்ற மகிழ்கேல் அதுவோ உனதின் அருள் ஆவடு துறை அரணே அப்படின்னு மதிமகாலத்துக்கு போடுவாங்க. அப்படி போனால் இதை தீட்சோதர் பார்த்துருக்குறார். இது ரொம்ப அழகாக இருக்குது. இது எல்லாத்திலையும் பின்பற்றி முத்துசுவாமி தீட்சிதர். ஆமாம், எல்லாவற்றிலும் பயன்படுத்தியிருக்கிறார். கரம் பூஜபா சபி ஜாபூர் கருஷவிதூர் நிறைய பாட்டு ஒவ்வொரு பாட்டையும் பாடி மகாக்காவிய நாடகாதி பிரியம் மோஷிக வாகன மோதக பிரியம் எல்லாத்திலையும் இன்வேரியபிளி எல்லாத்திலையும் பாடியிருக்காரு. இதில் உள்ள ஈடுபாடு இருக்கு. அருமை அருமை அருமையான தகவல். இதுக்கு ஏதாவது பேர் உண்டா சார்? எதுக்கு இந்த மாதிரி மத்தியம காலம் பாடுறதுக்கு முடுகுன்னு ஏதாவது பேர் உண்டா? இதுக்கு முடுகுன்னு சொல்கிறதில்ல. முடுகு வண்ணம் அராகன் தொடுக்கம் முடுகுன்னு பொதுவாக சொல்கிறதில்ல. முதனடை வாரம் கூடை திரள்னு அன்றைக்கி பார்த்தோம் இல்லையா? அதில் வாரம் 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 தே வாரம் வாரம் பாடுதல். ஐயா இப்போ எனக்காக ஒரு பாடல் நீங்கள் கேட்கணும். ஏன்னா என்ன மாதிரி ஆட்களுக்கு இந்த பாட்டு வந்து இங்கே இதயம் கொள்ளை போன பாடல். இது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. வார்த்தை வரல ஐயா அதுக்கு பிறகு. அந்த மாதிரி நெஞ்சு தழுதழுக்க வைக்கக்கூடிய ஒரு பாட்டு. நம்முடைய மனத்தை உருக்குகின்ற ஒரு நிலையிலே நின்று ஞானசம்பந்த பெருமான் இதை அருளி செய்திருக்கிறார் என்று தோன்றுகிறது. உனக்கு படிப்பு தேவையில்லை, எந்த எதுவுமே தவம் இல்லை, பூஜை இல்லை, எதுவுமே தெரியாத போதும் இந்த ஒரு பாடலை இந்த ரெண்டு வரிகளை நினைத்து கொண்டோமானால் நாம் நேரே நமச்சிவாயின் முன் நிற்பது போல் ஒரு ஒரு நினைப்பை ஒரு உறுதியை நமக்கு தோற்றுவிக்கிறார் ஞானசம்பந்த பெருமான். அற்புதமான இந்த பாடல் பைரவி ராகத்தில் அமைந்திருக்கிறது. இதை திருமதி ராதா பத்ரி அவர்கள் பாடுவதை நாம் இப்பொழுது கேட்போம். திருச்சிற்றம்பலம் காதலாகி கசிந்து
நன்னெறி குயிப்பது பாட்டுக்கு என்னயா சொல்றது இதும் சொல்லாமல இருப்பதே இன்னிசை நின்று விட்டால் இமைப்பதும் ஓசை அதனால இந்த பாட்டை பத்தி எதுவுமே சொல்ல வேணாம் இதை அப்படியே அனுபவித்து நம்ம கேட்டு கொண்டிருப்போம் திருப்பல்லவனீச்சரம் ஆமா எந்த ஊர் ஐயா அது காவிரி பொம்பட்டினம் காவிரி பொம்பட்டினத்துல மூணு கோயில்கள் ரொம்ப முக்கியமானது சாயாவனம் என்று சொல்லப்படுகிற சாய்க்காடு காவிரி பூம்பட்டினத்து பல்லவனீச்சரம் இன்னொன்று முத்திச்சரம் என்று மேலையூர்லேயே இருக்கிறது கண்ணகி கோயில் பக்கத்திலே இருக்கிறது அது இயற்பகை நாயனாருக்கு அருள் பண்ணின தலம் இந்த பல்லவனீச்சரம் ரொம்ப அற்புதமான தலம் மூன்றே வரிகள் ஐயா பரசுபாணியர் பாடல் வீணையர் பட்டினத்துறை பல்லவனீச்சர தரசு பேணி நின்றார் இவர் தன்மை அறிவாரார் ஒரு கையில பரசுங்கிற கோடரியா பரசுபாணியர் ஒரு கையில கோடரி இன்னொரு கையில வீணை இதை விட நீங்க இருவேறு துருவங்களான காட்சியை காட்டும் நீங்க சிவனுடைய தோற்றத்தை கேட்டுக்கிட்டே இருந்தீங்களே இப்ப இன்னொரு தோற்றம் வருகிறது இது ஒரு புது தோற்றம் புது தோற்றம் பரசுபாணியர் இதுல நான் ஒரு புது பொருள் பார்த்து அதை கட்டுரையாக எழுதினேன் சொல்லுங்க ஐயா பரசுபாணியர்னு வெறும் மழுவை வச்சிருக்கிற கையை உடையவர் அது உள்ளதுதான் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது பரசுதல் அப்படின்னா சேவித்தல் தெரியும் நமக்கு பரசுதல் பரவுதல் பரசி அப்படின்னா சேவித்து பாணியர் அப்படின்னு சொன்ன பாணி அப்படின்னா ஒரு வாத்தியம் வாத்தியம் தோல் வாத்தியம் அந்த தோல் வாத்தியத்தை அவர் வாசிக்கிறார் வாசிக்கிறத செவித்தல் என்று சொல்லுகிறது இன்னைக்கு சேவகம் பண்ணலாமே அப்படிம்பாங்க சேவை செய்தார் சொல்றோம்ல சுவாமி சேவை செய்தார் இல்ல இல்ல இப்ப தஞ்சாவூர்ல கல்யாணத்துக்கு வாசிச்சாலும் நாயனகாரன் சேவகம் பண்ணலாமே சேவகம் பண்ணலாமே இந்த பக்கம் அதெல்லாம் காணும் சரி சரி
சேவகம் பண்ணலாமேம்பாங்க. அது ராஜவாத்தியம், அதனால சேவகம் பண்ணலாமேம்பாங்க. அதனால சேவித்தல் அப்படி. அது சிவபெருமான் போய் என்னத்துக்கு சேவிக்கணும்? அது ஒரு கேள்வி வரும் இல்லையா? வாத்தியத்துக்கு அவர் ஒரு மரியாதை கொடுக்கணும் இல்லை, அவர் ஒரு மரியாதை கொடுக்கணும் இல்லையா? அதனால பரசு சேவிக்கிறவர், பாணியை சேவிக்கிறவர். அந்த பாணி எப்படி இருக்கும்னா, இந்த அவ்வளவு இருக்கும், அதில் ஒரு குச்சி இருக்கும், அதை அது அது இப்படி தூக்கி பிடித்து, அது ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு அதுக்கு என்ன சொல்கிறது, ஒரு தூக்கு கயிறு மாதிரி அப்படி பிடிச்சது, அதை தாடத்தோடு கொட்டி ஆடுறது. திருவனந்தபுரத்தில் துவஜஸ்தம்பத்தில் இடது பக்கமாக ஒரு நடராஜர் உருவம் மிகச் சிறப்பாக இருக்கும். அதில் அவர் பாணி சேவிக்கிறார். கொஞ்சம் காலம் மாத்தி பாடி இருக்கிறார்கள், அது இப்ப தெளிவாக இல்லை எனக்கு. பரசு பணியர் பாடல் அப்படிதான் பாடி இருக்கிறார். மூணு வரிகள் தான் உள்ளது, ரெண்டு வரி தானே. இந்த பாடலை சங்கராபரணம் ராகத்தில் நம்முடைய டாக்டர் சுந்தரியா அவர்கள் பாடி இருக்கிறதை கேட்போம். ஓ, நீங்க பாடுகிறீர்கள். அவர் சேவிக்க நம்ம கேட்போம். திருச்சிற்றம்பலம் பரசு பாணியர் பாடல் வீணையர், பரசு பாணியர் பாடல் வீணையர், பரசு பாணியர் பாடல் வீணையர், பட்டி மூரை பல்லவ நீச்சரத்து பரசு பாணியர் அருமையான இந்த சங்கராபரணம் பாடலோடு இந்த அமர்வை ஒரு நிறைவுக்கு கொண்டு வருவோம். மீண்டும் மீண்டும் மக்கள் தொலைக்காட்சி மூலமாக பன்னிசை வித்தகர் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் இந்த இரண்டு அறிஞர்களோடு சந்திப்போம். வணக்கம்.